Hello, my dear students. Welcome to NKR Academy. So, iniki namma paaka pora concept enna na accent. So, concept explain pannaadhukku munadi oru chinna story like na modha modhala second rabath la poi irangana. Adhaavadhu second rabath travel station la irangana. Adhu edhukku anga pona na Orissa la summa oor suthala nu pona. Anga irundhu enakku direct train kadikala Bangalore ku. அதனால் செகண்டராபாத்லேருந்து சேஞ்ச் ஆகி அங்கேருந்து நான் பெங்களூருக்கு பஸ்ஸில் வரணும். அதுக்காக ஒரு நாள் செகண்டராபாத்தில் ஸ்டே ஆகணும். யூஸ்வலாக என்னோடய மதர் டங் வந்து தெலுங்கு. ஓகேவா, நான் வந்து பெருமையாக ஓகே ஃபஸ்ட் டைம் நம்ம மொழியோட கேபிட்டல் சிட்டிக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி நான் செகண்டராபாத் ரயில்வே ஸ்டேஷனில் இறங்குறேன். இறங்கி ஒருத்தன் வந்து மீட் பண்ணுறேன், லைக் கைடோ என்னவோ தெரியாது, ரூம் ஏஜென்ட்டுன்னு நினைக்கிறேன். அவன் வந்து பேசுகிறான், என்கிட்ட தெலுங்குல தான் பேச ஆரம்பிக்கிறான். நான் ரிப்ளை பண்ணுறேன், தெலுங்குலேயே ரிப்ளை பண்ணுறேன். அவன் அடுத்த செகண்ட் சொன்ன வார்த்தை, சார் வாங்க சார் போகலாம் அப்படின்னு தமிழ்லேயே பேசி என்னை கூட்டிகிட்டு போயிட்டான். இது எவ்வளோ பெரிய அசிங்கம். அதாவது என்னுடைய தாய்மொழி நான் போய் பேசுகிறேன், அவன் நான் பேசுகிற ஒரு வார்த்தையிலே கண்டுபிடிச்சிட்றான், எனக்கும் அந்த தெலுங்குக்கும் சம்மந்தமே இல்லை, இவன் தமிழ்காரனாக தான் இருப்பான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டான். அதாவது லைக் எப்படின்னா, நம்ம ஒரு லாங்குவேஜை வந்து கான்ஃபிடென்ட்டாக பேசுகிறோம் அப்படின்னா, நான் எந்த லாங்குவேஜும் கம்மின்னு சொல்லலை, ஒரு லாங்குவேஜை நம்ம கான்ஃபிடென்ட்டாக பேசுகிறோம் அப்படின்னு நினைக்கும் போது இந்த மாதிரி சொல்லி ஆஃப் பண்ணிடுவாங்க. ஸோ ஆக்சென்ட்டியோ முக்கியம். என்னோடய ஆக்சென்ட் எதுக்காக அப்படி இருக்குன்னா, நான் கேஜ் ஆஃப் லோக்காலிட்டியில் இருக்கேன், இங்கே ஹைலி ஸ்போக்கன், அதாவது மேஜரில் இந்த ரீஜனில் பேசுகிற ஒரு லாங்குவேஜ் வந்து தமிழ். அதனால் தமிழ் இன்ஃப்ளூயன்ஸ் எனக்கு நிறைய இருக்குது. இப்போ நான் தெலுங்குவே பேசினாலும் அந்த தெலுங்குல தமிழ் இன்ஃப்ளூயன்ஸ் எனக்கே தெரியாமல் வந்துடுது. நான் இதான் என்ன தான் என்னுடைய மதர் டங்காக இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக தமிழ் இன்ஃப்ளூயன்ஸ் வந்துடும். அதே தான் அந்த கைடுக்கும் அதே மாதிரி தான் ஆச்சு. அவன் என்ன சொன்னால், என்ன ரெண்டு வாரத்தை தெலுங்குல பேசுனா உடனே அவன் கண்டுபிடிச்சிட்டான், இவன் தெலுங்குக்காரன் கிடையாது, இவன் தமிழ்காரன் அப்படின்னு சொல்லி. லைக் ஆக்சன்ட் பிளேஸ் அ மேஜர் ரோல். அதுக்காக சில பேர் நிறைய பேர் ரொம்ப கான்ஷியஸாக இருப்பாங்க, நான் பேசுகிற ஆக்சன்ட்னா கரெக்டாக இருக்கா, ஃப்ளூயன்சி நிறையா பார்ப்பாங்க. ஓகே, ஃபஸ்ட் டைம் ஒருத்தன் யூஎஸ் போகிறான்னு வச்சுக்கிங்களேன், அவன் வந்து நம்ம ஊரில் படிச்சிருப்பான், நம்ம ஊரில் இங்கிலீஷ் படிச்சிருப்பான், நம்ம பசங்கக்கிட்ட பேசியிருப்பான். ஓகேங்களா, ஸோ அவங்ககிட்ட ஒரு ரா ஆக்சன்ட் இருக்கும். லைக் அவன் பேசுகிற போது ஸ்டைல் வந்து நம்ம தமிழ் பேசும்போது என்ன ஸ்டைல் இருக்குமோ அதே ஸ்டைல் தான் அவன் இங்கிலீஷ் பேசும்போது இருக்கும். லைக் நான் இங்கிலீஷ் பேசும்போதும் அந்த இன்ஃப்ளூயன்ஸ் கேரண்டி வந்தே வரும். நான் இவ்வளோ ஸ்டைலாக பேசினாலும் அந்த இன்ஃப்ளூயன்ஸ் கேரண்டி வந்தே வரும். ஏன்னா நம்ம ஊரில் நம்ம படிச்சிருக்கோம், நம்ம பேசியிருக்கோம், அதனால அந்த இன்ஃப்ளூயன்ஸ் கேரண்டி வரும். அவன் போய் பேசினானா அவன் ரொம்ப கான்ஷியஸாக இருக்கவே கூடாது. ஐம் டெல்லிங், ஆக்சென்ட் வைஸ் ஆக்சென்ட்ன்ற ஒரு விஷயம் மட்டும் மைண்டில் வச்சுட்டு ரொம்ப கான்ஷியஸாக இருக்காதிங்க ஒரு லாங்குவேஜ் பேசும்போது. அது இங்கிலீஷாக இருக்கட்டும், தமிழாக இருக்கட்டும், தெலுங்காக இருக்கும், மராட்டியாக இருக்கும், மலையாளமாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், எது எந்த லாங்குவேஜ் ஒன்றாக இருக்கட்டும், யூ ஷுட் நாட் பி கான்ஷியஸ். லைக் அவனுக்கு வந்து அங்கே போய் வேறு மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஆரம்பிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், மலையாளிஸ் இங்கிலீஷ் பேசும்போது வேறு மாதிரி இருக்கும், அவன் இங்கிலீஷ் பேசினாலே கண்டுபிடிச்சிடலாம் அவன் வந்து மலையாளியா அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் அந்த நம்ம கான்ஷியஸாகவே இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம இருக்கிற லொக்காலிட்டியில், நம்ம படித்த லொக்காலிட்டியில், நம்ம சுற்றி இருக்கிறவங்க பேசுகிறோம், நம்ம மொழியை நம்ம பேசுகிறதுனால அந்த இன்ஃப்ளூயன்ஸ் கேரண்டி வருது. அதனால நம்ம பெருமை தான் படணும். இப்போ நான் பேசும்போது, நான் தெலுங்கு பேசும்போது தமிழில் இன்ஃப்ளூயன்ஸ் வருதுன்னா நான் பெருமைப்படணும் ஃபார் ஷுர். ஏன்னா நான் வந்து சின்ன வயசுலேருந்து அந்த லாங்குவேஜில் நிறைய பேசுகிறேன். நான் இங்கிலீஷ் பேசும்போது கூட அந்த இன்ஃப்ளூயன்ஸ் வந்தால் நான் ரொம்ப பெருமை தான் படணும். ஏன்னா என்னோடய தாய்மொழியை நான் அங்கே தான் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம கொலம்பியாவில் போகலாம். கொலம்பியாவில் வந்து அவங்களுக்கு அந்த ஸ்பானிஷ் ஆக்சென்ட் இருக்கும், கொலம்பியாவில் ஸ்பானிஷ் ஆக்சென்ட் இருக்கும் அவன் இங்கிலீஷ் பேசினான். ரஷ்யாவில் வந்து ரஷ்யன் ஆக்சென்ட் இருக்கும் அவன் இங்கிலீஷ் பேசினான். ஃப்ரான்ஸில் வந்து ஃப்ரெஞ்ச் ஆக்சென்ட் இருக்கும் அவன் இங்கிலீஷ் பேசினான். இங்கிலீஷ் பேசினாலும் அவன் வந்து ஃப்ரெஞ்சு பேசுகிற மாதிரி தான் இருக்கும். ஓகே, இப்போ ஸ்பெயின் அங்கே கொலம்பியாவில் பேசினா அவன் ஸ்பானிஷ் பேசுகிற மாதிரி தான் இருக்கும், ரஷ்யன் பேசுகிற மாதிரி தான் இருக்கும் அவன் இங்கிலீஷ்லேயே பேசினாலும். ஸோ அவன் வந்து சைனீஸ் வந்து இங்கிலீஷ் வந்து இன்னும் வேறு மாதிரி இருக்கும். ஓகே, சைனீஸ் இங்கிலீஷே வேறு மாதிரி, அவன் சைனீஸ் பேசுகிற மாதிரி தான் இங்கிலீஷ் கூட இருக்கும். அதனால் ஆண்களும் கவலையே படல. நம்ம வந்து நம்ம வண்டி தான் ஆன்லைன் போஸ்ட்டு யூஎஸ் ஆக்சென்ட்டு எப்படி நம்ம டெவலப் பண்ணுறது அப்படியெல்லாம் நம்ம யோசித்து அதில் ரொம்ப கான்ஷியஸாக இருந்துட்டு முக்கியமான விஷயத்தெல்லாம் ரொம்ப கோட்டை விட்டுறோம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ ரெண்டு பர்சனாலிட்டி இருக்கிறாங்க, அர்ணாப் கோஸ்வாமி அப்புறம் இஸ்ரோவோட சேர்பர்சன் கே சிவன் இருக்கார். ஓகே, அவர் தான் இஸ்ரோவோட மெயின் ஹெட் சேர்பர்சன் இருக்கிறாரு. ரெண்டு பேரும் நான் ஒரு இன்டர்வியூ பார்த்தேன், ரெண்டு பேரும் ஒரு கான்வர்சேஷனை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஓகே, அர்ணாப் கோஸ்வாமி ஸ்டார்ட் பண்ணுறாரு ஒரு கான்வர்சேஷனை, கே சிவன் அதுக்கு ரிப்ளை பண்ணுறாரு. ஓகே, இவர் வந்து ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு ஆக்சண்டான இங்கிலீஷில் ஸ்டார்ட் பண்ணுறாரு. யார், நம்ம அர்ணாப் கோஸ்வாமி, அவர் தான் பெரிய அறிவாளி இந்த உலகத்துலேயே, அவர் தான் பெரிய அறிவாளி,
ரொம்ப டாமினேட் பண்ணி பேசுவார். நான் அவர் ஸ்டார்ட் பண்ண கான்வர்சேஷன்லேயே எனக்கு பிடிக்கல. லைக் ஒருத்தரை நம்ம பாராட்டுறோம்னா அந்த பாராட்டில் ஒரு பணிவு இருக்கணும், ஒரு ஏதோ ஒரு எசன்ஸ் இருக்கணும். ஓகே, ஒருத்தரை பாராட்டணும்னா இவர் பாராட்டுறதே ஒரு மாதிரி டாமினேட்டிங் பண்ணுற மாதிரி பாராட்டுறாரு கேசிவண்ணா. இவர் இவ்வளோ பெரிய ஆள், ஆனால் இவர் ஸ்டார்ட் பண்ணுற கான்வர்சேஷன் அப்படி இருக்கும். நம்ம ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது நம்ம கேசிவன் யாருன்னு தெரியாது நம்மளுக்கு. ஓகே, நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறோம், யார் அறிவாளின்னு நினைப்போம். ஆப்வியஸ்லி அர்ணாப் கோஸ்வாமி தான் ரொம்ப அறிவாளி அப்படின்னு நினைப்போம் நம்ம, அவர் பேசுகிற விதம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அர்ணாப் கோஸ்வாமி இஸ் ஜீரோ. அவருக்கு வந்து ஒன்றுமே தெரியாது, லைக் மைண்டில் ஒன்றுமே இல்லை. ஆனால் கே சிவன் அவர் பார்க்கும்போதே நல்லா பண்பான, நல்ல ஒரு நல்ல ஆட்டிடியூடு இருக்கும், சிம்பிளாக இருப்பார். ஓகே, அவர் பேசுகிற இங்கிலீஷ் கூட அவ்வளோவா பெஸ்ட் இங்கிலீஷ்னு சொல்ல முடியாது, ஆக்சென்ட் எல்லாம் கம்மியாக தான் இருக்கும், கிராமட்டிக்கல் மிஸ்டேக் இருக்கும் ஃபார் ஷோர். பட் அவர் எவ்வளோ பெரிய ஆள், அவர் வந்து இதில் கான்சியஸாக இருக்கவே இல்லை. நான் வந்து என்னோட லாங்குவேஜை டெவலப் பண்ணுறேன், நாலு பேருக்கு முன்னாடி நான் நல்லா பேசுவேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவரை வந்து கான்சன்ட்ரேட் பண்ணலை. அவர் ஒரே ஒரு விஷயம் கான்சன்ட்ரேட் பண்ணது, நான் சயின்டிஸ்டாக இருக்கேன், என்னோடய வேலை சயின்டிஃபிக்கல் ரிசர்ச் பண்ணுறது, அதில் இருக்கிற விஷயங்கள்லாம் நான் ப்ரொமோட் பண்ணுறது தான் என்னோடய வேலை அப்படின்னு டாக்டர் கே சிவன் வந்து அவரோட வேலை அவர் வேலை கரெக்டாக பண்ணார். இதை வந்து கான்சியஸாக எடுத்துக்கவே இல்லை. நாலு பேருக்கு முன்னாடி நம்ம போய் பேசணும், இந்த மாதிரி பேசணும் அசிங்கம் நினைப்பாங்க, எதுவுமே நினைப்பில்ல. அவர் என்ன நினைச்சாரோ அதை வண்டி அவர் அச்சீவ் பண்ணார். இன்னொரு அழகான எக்ஸாம்பிள் என்னென்னா, ரஜினிகாந்த் பேசுகிற தமிழ், ரஜினிகாந்த் பேசுகிற தமிழ் ஃப்ளூயண்ட்டாக இருக்கவே இருக்காது. ஓகேவா, ஆனால் நம்ம தியேட்டரில் அவர் டைலாக் டெலிவரி பண்ணால் ஏஞ்சி நின்று விசில் அடிக்கிறோம், கை தட்டுறோம், திரும்ப திரும்ப போட்டு பார்க்குறோம். நான் உங்களுக்கு அதே தான் சொல்கிறேன், நீங்கள் இங்கிலீஷ் கற்றுங்க பிரச்சனை இல்லை, வேறு எந்த லாங்குவேஜும் கற்றுக்குங்க, ஆக்சென்ட்டு கற்றுங்க பிரச்சனை இல்லை. ஓகே, ஆனால் அதுலேயே ரொம்ப கான்சியஸாக இருக்காதிங்க. நான் வந்து ஒரு இடத்துல ப்ரெசன்டேஷன் கொடுக்கும்போது, ஓகே நாலு பேர் என்ன நினச்சிருவாங்க, நான் ப்ரெசன்டேஷன் கொடுக்க முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் திறமையை நீங்கள் வெளிக்காட்ட முடியலைன்னு அர்த்தம். வெளியே காட்டல, உங்கள் உள்ள இருக்க திறமையை வெளியே காட்டினா தானே எல்லாருக்கும் தெரியும். நீங்கள் இந்த லாங்குவேஜ் கான்ஷியஸ்னஸில் இருந்ததுனால அந்த ஒரு விஷயம் வெளியே வராமே போயிடும். ஸோ தேட் ஐம் கிளியர்லி டெல்லிங் தேட் நீங்கள் வந்து அந்த லாங்குவேஜ்ன்ற ஒரு பேரியரை மைண்டில் இருந்துட்டு, நீங்கள் தமிழ் பேசினா சரி, தெலுங்கு பேசினா சரி, எந்த லாங்குவேஜ் பேசினாலும் சரி, உங்கள் மனசில் இருக்கிற விஷயத்த நாலு வெளியே வரதா, நான் பேசுகிறது கான்செப்ட் வைஸாக நாலு பேர் புரியுதா, அவ்வளோதான். அந்த விஷயத்தை நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும், உங்கள் ஸ்கில்லை நீங்கள் டெவலப் பண்ணிக்கணும், அவ்வளோதான். இதை மட்டும் நீங்கள் யூ ஷுட் பி வெரி கேர்ஃபுல். ஸோ ஆக்சன்ட்ன்றது இம்பார்ட்டன்ட் தான் ஒரு லாங்குவேஜ்க்கு. ஓகே, அதனால் அந்த ஆக்சன்ட் மேலேயே நீங்கள் ரொம்ப கான்ஷியஸாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை கன்க்ளூட் பண்ணிக்கிறேன். ஃபைனலி ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு என்கேஆர் அகாடமி.